ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மூணு நாளும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 10 மணி நேரம் நம்ம உட்காந்துருக்கோம். கீழே உட்காந்து தரையில் உட்காந்து இதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வேறு வேறு சூழ்நிலைகளிலேருந்து நம்ம வந்திருப்போம். அதையெல்லாம் கடந்து நம்மளை உட்கார வச்ச தெண்டல் ஐயாவுக்கு என்னுடைய முதல் கண் நன்றி. ரெண்டாவது விஷயம், நம்மளுக்காக உணவு தயாரித்து எந்த ஒரு சுணக்கமும் இல்லாமல் நம்மளுக்கு எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்த வாலண்டியர்ஸ், அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இரவு பகல் பாராமல் அவங்க உழைச்சிருக்காங்க. அவங்களுடைய உழைப்பில் நம்ம எல்லாம் இன்றைக்கி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி வாலண்டியர்ஸுக்கு, என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய பணி நிறைய இதுக்கு இருக்கணும். அதே மாதிரி நம்ம பார்த்துட்டு நம்மளும் அடுத்த வர நிகழ்ச்சிகளுக்கு ஒரு வாலண்டியராக இருந்து நம்மளும் இதை மாதிரி சிறந்த பணியை ஆற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த 2-3 நாளில் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, நான் வந்த குறிக்கோள் அது எப்படின்னா, என் உடம்புல பிரச்சனை இருக்கோ இல்லையோ, ஆனால் என் உடம்புல எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்தேன். ஓகே, அது எனக்கு இங்கே வந்த பிறகு 99% இருந்த நம்பிக்கை வந்து எனக்கு 100% மாறிச்சு. ஏன்னா ஏற்கனவே நான் ஐயா பயிற்சியை கேட்டிருக்கேன். ஒரு நேரடி பயிற்சிக்கு வரணும்னு தான் நான் வந்தேன். அப்படி வந்ததில் நான் இங்கே பகிர்ந்து கொண்ட விஷயங்கள், பார்த்த விஷயங்கள் எனக்கு அவ்வளோ அறிவை புகட்டுச்சு. அது உண்மை. ஸோ இது எனக்கு மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து ஒரு எப்பவுமே இந்த அறிவு, இந்த ஞானம், இந்த மனமாற்றம் வேணும். மாற்றம் இருந்தால் தான் ஏற்றம் வரும். ஓகே, ஸோ அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் மாறணும். ஏன்னா உணவு பழக்கம் வந்து இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. மற்ற நாடுகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் அருமையாக நல்லா சாப்பிட்றாங்க. அவங்க ஹெல்த்தெல்லாம் அவங்க உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறாமப்படுற அளவில் இருக்குது. பட் இந்தியாவில் எனக்கு தெரியல, ஒன்று பாசத்தில் ஊட்டி விட்டுறாங்க, இல்லைன்னா வந்து அவங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்றாங்க. ரெண்டாவது, நம்ம மேல்நாட்டு மோகத்தில் அதிகமாக இருக்கும். ஒருத்தர் ஒரு கண்ட்ரியை பார்க்குறோம், அப்படியே அது நம்மளுக்கு தேவையா, சூட்டபிள் ஆகுமா ஆகாதா, எதையும் அனலைஸ் பண்ணுறது இல்லை. அதை அப்படியே மனசில் வாங்கி அதை அப்படியே சாப்பிட்றோம். ஏன்னா நம்ம காபி கேட் மாதிரி அப்படியே காபி பண்ணி அதை அப்படியே பண்ணுற மாதிரி ஒரு பழக்க வழக்கம் உள்ளது. அது மாறணும். நம்மளுக்கு எந்த உணவு சிறந்ததோ, நம்ம பாரம்பரியமாக எந்த உணவை எடுத்துக்கொண்டோமோ அதுதான் நம்மளுக்கு சிறந்த உணவு. அதுதான் நம்மளை கடைசி வருடம் காப்பாற்றும். நம்ம முன்னோர்கள், நம்மளுக்கு முன்னோர்கள்லாம் வந்து மிகச்சிறந்த ஒரு படைப்பாளிகள். அவங்களுக்கு இருந்த ஒரு உணவு பழக்கம் மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அதை மறுபடியும் கொண்டு வந்த தெண்டலையாவுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.